அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி கேட்கப்பட்டது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருளினார்கள், கான குலுக்குஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத குணம் அருள்மறை குர்ஆனாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, சஃபியா பின்தி ஹுய் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், மா ரஐது அஹ்ஸன குலுக்கன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த நற்குணம் படைத்த யாரையும் நான் பார்த்ததே கிடையாது என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் தபுரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான நற்குணத்துக்கு சான்று கூறுகிற போது சூரா கலம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் நான்காவது வசனத்தில் கூறுகின்றான், வஇன்னக லஅலா குலுக்கின் அஸீம், நிச்சயமாக நீர் நபியே மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருங்குணங்கள் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொருவருக்கும் சிறந்த வழிகாட்டலாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே அந்தந்த சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தது மட்டுமல்லாமல், அந்த நேர்வழியை தாமும் நடந்து காட்டி ஒரு சிறந்த முன்மாதிரியாக வழிகாட்டிகளாக வாழ்ந்ததுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு மரபாகும், அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த சிறந்த முறையாகும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் ஜின் இனத்தாருக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டு அவர்களுடைய சிறந்த முன்மாதிரியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிற போது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வதக்கரல்லாஹ கதீரா. அல்லாஹுவை சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கையிலே வாழக்கூடிய மூமின்கள் இருக்கிறார்களே, மேலும் அதிகமாக அல்லாஹுவை நினைக்கக்கூடிய நல்லடியார்கள், இவர்களுக்கு அல்லாஹினுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சூரா அஹ்சாப் என்ற அத்தியாயத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். குர்ஆன் என்பது மிகப்பெரிய செல்வம். அந்த குர்ஆன் இந்த உலகத்தில் நமக்காக தரப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே தரப்பட்ட நிரந்தர அற்புதம். மேலும் இந்த குர்ஆனுடைய அற்புதத்திற்கு ஈடாக வேறு எந்த அற்புதமும் கிடையாது. ஒவ்வொரு நபிக்கும் வழங்கப்பட்ட எல்லா அற்புதங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை மக்களுடைய பார்வைக்கு அற்புதங்களாக தெரிந்தன. மேலும் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அந்த அற்புதங்கள் நீங்கிவிட்டன, அந்த அற்புதங்கள் மறைந்து போய்விட்டன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம் மட்டும், குர்ஆன் என்ற பேர் அற்புதம் மட்டும் உலகத்திலே கியாமத்து நாள் வரை இருக்கும் என்பதற்கு குர்ஆன் நமக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே திருமறையை பற்றி சொல்லுகிற போது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நிச்சயமாக இந்த குர்ஆனை நாமே இறக்கி அருளினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாகவே இருந்த அருள்மறை குர்ஆன் மிக அற்புதமான ஒரு பெரும் மறை என்பதை, உலக பொதுமறை என்பதை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல், அந்த அருள்மறை குர்ஆன் அகில உலகம் இருக்கின்ற வரை நிச்சயமாக இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கும், அதிலே ஒரு புள்ளி கூட யாரும் மாற்ற முடியாது என்பதை அல்லாஹ் நமக்கு சான்று கூறுகிறான். அப்படிப்பட்ட அற்புதமான இறைமறையை வழங்கப்பட்ட நாம் அல்லாஹ்வினால் தௌஃபீக் செய்யப்பட்ட ஒரு பெரும் கிருபையாளர்களாக நாம் இருக்கின்றோம், அற்புத பாக்கியம் நிறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த பாக்கியங்களை தவற விட்டுவிடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த குர்ஆனை பின்பற்றி வாழக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.